உலக அளவில் 6 பேரில் ஒருவருக்கு மலட்டுத்தன்மை தொடர்பான பிரச்சினைகள் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதோனம் தெரிவித்துள்ளார். கோணம் 1. உலக அளவில் 6 பேரில் ஒருவர் குழந்தை பெற இயலாமையால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்படுகின்றனர். உலக அளவில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களில் சுமார் 17.5% பேர் மலட்டுத்தன்மை போன்ற காரணங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பணக்கார நாடுகளில் 17.8% பேரும் குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் உள்ள நாடுகளில் 16.5% பேரும் குழந்தை பெற இயலாமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்கிறது உலக சுகாதார அமைப்பு நிறுவனம். உலக நாடுகளை அலர்ட் செய்யவே இந்த எச்சரிக்கை என்றும் தெரிவித்துள்ளது. கோணம் 2. ஏற்கனவே ஜப்பான், சீனா போன்ற நாடுகளில் முதியோர் எண்ணிக்கை அதிகரித்து உழைக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாக அந்த நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. இதற்காக குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு சலுகைகளையும் அளித்து வருகின்றன அந்த நாடுகள். சீனாவிலோ காதலிப்பதற்காக கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு வாரம் விடுமுறை விட்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் அதிக அளவில் தரக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கை பற்றாக்குறையாகிவிடக் கூடாது என்பதற்காகவே இதுபோன்ற நடவடிக்கைகளை அந்த நாடுகள் எடுத்து வருகின்றன. கோணம் 3. பிராய்லர் சிக்கன், முட்டை, பாஸ்ட்ஃபுட் வகைகளை அதிகம் சாப்பிடுவதால் மலட்டுத்தன்மை உருவாகிறது என்றும் தரவுகள் கூறுகின்றன. போதாக்குறைக்கு மது, புகை ஆகியவையும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. மலட்டுத்தன்மை மட்டுமல்லாது பல்வேறு உடல்நலக் கோளாறுகளையும் இவை ஏற்படுத்துகின்றன. எனவே உணவு முறையில் மாற்றங்களை கொண்டுவர இயற்கை வேளாண் முறையை ஊக்குவிக்க வேண்டும். இளைய சமுதாயத்திற்கு நல்லொழுக்க கல்வியை போதிக்க வேண்டும். இவை இருந்தாலே மனித குலத்திற்கு உள்ள இயற்கையான இனப்பெருக்கத்தன்மை பாதிக்கப்படாது என்பதுதான் யதார்த்தம். கோணம் 4. உலக சுகாதார அமைப்பு எதை கூறினாலும் அதன் பின்புலத்தில் மருத்துவ மாஃபியாக்கள் இருப்பதாகவே மக்கள் கருத தொடங்கிவிட்டனர். WHOவின் அடுத்த பிளான் ரெடியாகிருச்சு போல. புதுசா ஒரு பொருளிய கிளப்பிவிட்டு அதுக்கு ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சு உலகம் முழுவதும் விற்கணும், அதுதானடா உங்க திட்டம், நடத்துங்கடா என்று நெட்டிசன்கள் பதிவிட்டு கொந்தளித்து வருகின்றனர். கோணம் 5. முன்பெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஊக்குவிக்க அரசாங்கமே பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. பல்வேறு ஊக்குவிப்பு உதவிகளையும் செய்து வந்தது. ஆனால் வளர்ச்சியடைந்த கல்வியறிவு, பொருளாதார நிலைமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இன்றைக்கு மக்களே முன்வந்து தங்கள் குடும்பத்தை கட்டுக்குள் வைத்துவிட்டனர். அரசாங்கத்தின் பிரச்சாரம் கூட தேவையற்றதாகிவிட்டது. ஆனால் ஆண் பெண் விகித சமநிலை மாறி ஆண்கள் விகிதம் அதிகரித்துவிட்டது. இதனால் 2K கிட்ஸ்கள் பெண் கிடைப்பதே பெரிது என்கிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. உலக சுகாதார அமைப்பின் அறிவிப்புக்கு பிறகு நிலைமை எப்படி மாறுமோ என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள்.